சிங்களவர்களே இல்லாத பகுதிகளில் குடியேற்றங்களை ஆதிக்கத்தனமாக அடாத்தாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய மக்கள் இந்து தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து வாழ்வதற்கு வசதியற்ற சூழலில் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட தங்களுடைய தமிழ் பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக பலரும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்து கோயில் வளாகங்களில் புத்தர் சிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் புத்த விகாரைகள் ஏன் சிவலிங்கம் இருக்கக்கூடாது? புத்தத்தின் பெயரால் யுத்தம் நடத்தி இரத்த களரியாக மாற்றிய இந்த இரத்த வெறியர்கள் பிற மதத்தினருடைய வழிபாட்டு தலங்களில் புத்த விகாரைகள் வைப்பதற்கு துணிவற்ற கோழைகள் நீங்கள். தமிழகத்தில் புத்தர் சிலைகளை வைப்போம், பௌத்தத்தை நிறுவுவோம் என்று சொல்லி ஒருபுறம் வேஷம் போடக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் இலங்கையில இடிக்கப்பட்ட இந்து கோவில்களுக்காக என்ன குரல் கொடுத்தார்? நாதியற்றவனா இந்து தமிழன்? நகரம் வயசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியின் ராம ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்து மத கடவுள்களோட சிலைகள் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு, அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இலங்கை என்பது எங்களுடைய சிவபூமி, இந்து தமிழர்களுடைய அடையாளங்கள் நிறைந்த அந்த அற்புதமான பூமியை இலங்கை தமிழர்களை அழித்த அந்த யுத்த நிகழ்வுகளுக்கு பிறகு சிங்களவர்களே இல்லாத பகுதிகளில் குடியேற்றங்களை ஆதிக்கத்தனமாக அடாத்தாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை சென்றிருந்த பொழுது கூட புத்தமயமாகி கொண்டிருக்கிறது இலங்கை, சிவலங்காவை புத்தலங்காவாக மாற்ற முயற்சி என்று ஆவணப்படுத்தி இருக்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம், மட்டக்களப்பு, திருக்கேத்தீஸ்வரம் உள்ளிட்ட 15-16 மாவட்டங்களுக்கு நான் சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்து ஆலயத்தினுடைய வளாகங்களில் புத்த விகாரைகளை எந்தவிதமான அனுமதியும் இல்லாமல் அத்துமீறி தான்தோன்றித்தனமாக இந்து திருக்கோயில் வளாகங்களில் மட்டுமே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம் என்று சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே குருந்தமலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐயனார் திருத்தலத்தை அகழ்வு ஆராய்ச்சி செய்கிறோம் என்கின்ற பெயரில் அந்த நாட்டினுடைய அமைச்சர் உள்ளிட்ட இராணுவத்தினரோடு சென்று அகழ்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே அகழ்வு செய்ய வேண்டும், அதற்கு இராணுவத்தினரை அழைத்து சென்று புத்தருடைய சிலைகளை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று தெரியவில்லை. ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய மக்கள் இந்து தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து வாழ்வதற்கு வசதியற்ற சூழலில் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட தங்களுடைய தமிழ் பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக பலரும் ஆக்டோபஸுடைய கரங்களாக இருக்கக்கூடிய பலரும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்து ஆலய வளாகங்களில் மட்டும்தான் புத்தன் சிலை இருக்கிறது. புத்தத்தின் பெயரால் யுத்தம் நடத்தி இரத்த களரியாக மாற்றிய இந்த இரத்த வெறியர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எங்கள் இந்து திருக்கோயில் வளாகத்தை மட்டும் ஆக்கிரமிக்க வேண்டிய அவசியமே ஏன் வந்தது? புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி என்று சொல்லி அமைதி பேசி வாய்களில் பேசிவிட்டு மனதளவில் வக்கரத்தை இரத்த வெறியை வைத்திருக்கக்கூடிய இந்த ராட்சசர்களை பார்த்து கேட்கிறேன், இந்து கோயில் வளாகங்களில் புத்தர் சிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் புத்த விகாரைகளில் ஏன் சிவலிங்கம் இருக்கக்கூடாது? எங்காவது வைத்திருக்கிறீர்களா? நாதியற்றவனா இந்து தமிழன்? உங்கள் புத்தருடைய சிலைகளை எத்தனை கிறிஸ்தவ கிறிஸ்தவருடைய சர்ச்சுகளில் வைத்திருக்கிறீர்கள்? இஸ்லாமிய மசூதிகளில் வைத்திருக்கிறீர்கள்? பிற மதத்தினருடைய வழிபாட்டு தலங்களில் புத்த விகாரைகள் வைப்பதற்கு துணிவற்ற கோழைகள் நீங்கள். நாதியற்று இருக்கக்கூடிய எங்கள் இந்து தமிழருடைய கோவில்களில் நீங்கள் சிலைகளை வைத்து ஆக்கிரமிக்க செய்ய வேண்டிய அவசியம் என்பதை பார்க்கின்ற பொழுது எங்கள் இந்து அடையாளங்களை அழிக்க முயற்சிக்கிறீர்கள். திருக்கேத்தீஸ்வரம் சிவன் கோயில் பாடல் பெற்ற 5 தலங்கள் இருக்கிறது. இலங்கையில பஞ்சேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலங்கள் இருக்கிறது, சிவன் கோவில்கள் இருக்கிறது, பாடல் பெற்ற தலங்கள் இருக்கிறது. அங்கே கிறிஸ்தவ மதமாற்ற சக்திகள் எங்கள் சிவபூமியிலே வந்து மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் முஸ்லிம்கள் இல்லாத பகுதிகளில் எங்கள் இந்து தமிழருடைய பகுதிகளில் வந்து குடியேற்றம் செய்து கொண்டு அங்கு பசுக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் இறையாக இருக்கக்கூடிய இந்த இந்து தமிழன் தான் கிறிஸ்தவத்தின் பெயராலும் இஸ்லாத்தின் பெயராலும் பௌத்தத்தின் பெயராலும் எங்கள் இந்து ஆலய அடையாளங்களை அழிக்கக்கூடிய முயற்சிக்கு இரையாகி கொண்டிருக்கிறான். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து தமிழர்களை பார்த்து நான் வேண்டுகோள் வைக்கின்றேன், இலங்கை சிவலங்கா இது சிவனுடைய பூமி, இங்கே பிற மத அடையாளங்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்கள் வளாகத்தில் இருப்பதை எதிர்க்கிறோம். இதற்காக அனைவரும் ஓரணியில் இன்று குரல் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை வேண்டுகிறேன்.
நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்தில் யுத்த நிகழ்வுகளுக்கு பிறகாக எங்கள் இடிக்கப்பட்ட இந்து ஆலயங்களை கட்டி கொடுக்க வேண்டும், தங்களுடைய சொந்த வழிபாட்டு முறைகளில் அவர்கள் பூசனை செய்வதற்குரிய வழிவகையை செய்ய வேண்டும் என்ற செய்தியை பாரத பிரதமர் அவர்களுக்கு முன்வைக்கின்றேன். ஞான சம்பந்த மணிவண்ண தாஸ் என்கின்ற ஒருவர் கொக்கிளா என்கின்ற ஒரு கிராமத்திற்கு நான் சென்றிருந்தேன். அங்கே அவருடைய சொந்த பூமியை காணியை ஆக்கிரமித்திர குணரத்ன என்ற ஒரு புத்தபிக்கு அங்கே புத்தகாரி கட்டி இருக்கிறார். அவன் சொல்கிறான், ஞான சம்பந்த மணிவண்ண தாஸ் என்கின்ற ஒரு இந்து தமிழன் சொல்கிறான், எங்களுக்கு நாதி இல்லை, எங்களுக்காக குரல் கொடுப்பது யாரும் இல்லை, இந்த பகுதிகளே புத்தர்களே கிடையாது, சிங்களவர்களே கிடையாது, எங்கள் பகுதியில் அடாத்தாக வந்து எங்கள் நிலங்களை பிடுங்கி சென்றார்கள் என்று சொன்னான். அவனுடைய குரல் இந்திய அரசாங்கத்திற்கு கேட்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. நிச்சயமாக இதன் மூலமாக சொல்லுகிறேன், இலங்கையில் இந்து தமிழருடைய ஆலய நிலங்கள் மட்டுமல்ல, இந்து பகுதிகளில் அவர்கள் அத்துமீறி அடாவடியாக வைத்திருக்கக்கூடிய அந்த புத்த விகாரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற செய்தியை இந்து தமிழர் கட்சியின் சார்பிலே முன்வைக்கின்றோம். இப்படி குறிப்பா இந்துக்களோட கோவிலை மட்டும் தாக்குவதற்கு என்ன காரணமாக? ஆலயம் என்பது ஒரு தமிழ் அடையாள சின்னம். இந்த அடையாள சின்னங்களை அழித்து விட்டால் இவர்கள் இல்லாமல் இருந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட முடியும். அதனால் தான் இந்து ஆலயங்களை மட்டும் குறிவைத்து இவர்கள் தாக்குகிறார்கள். ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறேன், புத்தருடைய சிலைகளை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? புத்தன் அமைதியை போதித்தான் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய சிங்களவர்கள், அந்த சாக்கிய பௌத்தர்கள் ஏன் எங்கள் இந்து அடையாளங்களை அவர்கள் அழிக்க முயற்சிக்கிறார்கள்? இங்கே இருக்கக்கூடியவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். புத்தன் ஏதோ அமைதியின் வடிவம் என்று சொல்லி நாகரிகத்திற்காக புத்தருடைய சிலைகளை வைக்கிறார்கள். தயவுறுந்து நான் சொல்கிறேன், நம்முடைய முன்னோர்களுடைய வழிபட்டு வந்த சிவனுடைய திருமேனிகளை வையுங்கள், பெருமாளை வையுங்கள், முருகனை வையுங்கள், விநாயக பெருமானை அந்த சிலைகளை வையுங்கள். ஆனால் நீங்கள் நாகரிகம் அமைதி அன்பு என்று சொல்ல போதனை செய்வதற்காக இருக்கக்கூடிய அந்த புத்தருடைய சிலைகளை தமிழகத்தில் வைக்க வேண்டாம், ஆனால் தமிழகத்தில் புத்தர் சிலைகளை வைப்போம், பௌத்தத்தை நிறுவோம் என்று சொல்லி ஒருபுறம் வேஷம் போடக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் இலங்கையில் இடிக்கப்பட்ட இந்து கோவில்களுக்காக என்ன குரல் கொடுத்தார்? குரல் கொடுக்கவில்லை. ஒருபுறம் ராஜபக்சேக்கு எதிராக பேசுவார், மற்றொரு புறம் ராஜபக்சேவோடு கரம் குவிப்பார். புத்தம் தான் எங்கள் இந்து கோவில்களை அழிக்கிறது, ஆனால் புத்தத்தை நிறுவுவோம், புத்தனை இங்கே வைப்போம் என்று சொல்லி தமிழகத்தில் புத்தத்துடைய கைக்கூலியாக, சாக்கிய பௌத்த கைக்கூலியாக திருமாவளவன் செயல்படுகிறார். நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த புத்த மனநிலையில் இருந்து மாற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும், எங்கள் தமிழ் சமுதாயத்துடைய அடையாள கோவில்கள் அங்கே ஒழுங்காக இருக்கும், காப்பாற்றப்படும், விதியற்றவன் இந்து இல்லை, அவனுக்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து இயக்கங்கள் மட்டுமல்ல தமிழின் பெயரால் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்று சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நீங்க எப்படி ஒரு இந்து மதத்தை பின்பற்ற உரிமை இருக்கோ அது போல புத்த மதத்தை பத்தி பேசுறதுக்கும் புத்த மதத்தை பின்பற்றுவதற்கும் திருமாவளவனுக்கும் அவர சார்ந்தவர்களுக்கும் உரிமை இருக்கு. தமிழ்நாட்டில் புத்த மத சிலைகளே வைக்க வேணாம்னு நீங்க எப்படி சொல்லலாம்? புத்தருடைய சிலைகளை வைப்பது வந்து அவருடைய உரிமையாக இருக்கட்டும், ஆனால் எங்கள் இந்து மதத்தை அழிக்க நினைக்கக்கூடிய அந்த புத்தருடைய சிலைகளை ஏன் நிறுவ வேண்டும்? பௌத்தம் எங்களை அழித்தது, இலங்கையில் எங்கள் இந்து தமிழர்களை கொன்று குவித்த கொலைகார கூட்டம் அல்லவா? அமைதி பேசிய அந்த புத்தன் அந்த யுத்தம் செய்து இரத்த கலரியாக்கிய அந்த அயோக்கியன் யார்? அந்த அரசாங்கம், அந்த அரசாங்கத்துடைய சின்னமாக இருக்கக்கூடிய புத்தரை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார்களை. ஒரு யுத்தத்துக்கு நீங்க மதச்சாயம் பூச நினைக்கிறீங்க? அவர்கள் தான் மதச்சாயம் பூசுகிறார்கள். யார் மதச்சாயம் பூசுவது? அங்க இருக்கக்கூடிய மதத்தின் பெயரால் பிரச்சனை இல்லையா? அனைவருக்கும் வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், எத்தனை புத்த விகாரங்களில் எங்கள் அம்மன் கோயில் சிலைகள் இருக்கிறது, எங்கள் ஐயனார் இருக்கிறார், எங்கள் சிவபெருமான் இருக்கிறார், எங்கள் கருப்பசாமி இருக்கிறார். அப்போ இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலையோ? இனப்படுகொலை மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு யுத்தம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனையா இலங்கையில் நடந்தது ஒரு மத ரீதியான பிரச்சனை நீங்க பாக்குறீங்க சார்? நான் அதை பார்க்கல. எங்கள் இன மக்களை அழித்த அந்த இன அழிப்புக்கு காரணமாக இருந்த காரணகர்த்தாவாக அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஐகான் புத்தன் எங்களுக்கு தேவையில்லை. புத்தன் தேவையில்லை, எங்களுக்கு பௌத்தம் தேவையில்லை. சிவயோகி சிவகுமார்ன்றவருக்கும் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? திருவாசகம் குறித்தும் சிவபெருமான் குறித்தும் சிவ அடியார்கள் செய்யக்கூடிய உழவார பணி குறித்தும் தான் ஒரு சிவயோகி என்று வெளி உலகத்தில் கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு காட்டு மராண்டிய அயோக்கியன் நாய் சிவயோகி என்கின்ற ஒருவன் நாங்கள் செய்யக்கூடிய உழவார பணியை கேவலப்படுத்தி இருக்கிறான். திருவாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித நூல் குறித்து அது புத்தகம் அல்ல, அதற்காக சென்னை வார்த்தைகள் சொல்ல வேண்டால்
பொறுக்கி புறம்போக்கு திருட்டு நாய் கம்லாட்டி இத்தனை லாங்குவேஜ் அவனுக்கு பேசினா தான் புரியும். கண்ட நாயும் எங்களை விமர்சனம் செய்வதற்கு எங்கள் இந்து மதம் ஒன்றும் கிள்ளுக்கரை அல்ல. புரிந்துகொள் சிவயோகி, உன்னை நேரடியாக வந்து சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுடைய அழைப்புகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இந்து மதத்தில் இருந்து கொண்டு தத்துவம் பேசுகிறேன், சித்தனை போல் பேசுகிறேன் என்று சொல்லி இந்து மத நம்பிக்கையாளர்கள் நாங்கள் போற்றி துதிக்கக்கூடிய எங்கள் திருவாசகம் குறித்து கேவலப்படுத்தி பேசுவதற்கு உனக்கு எவண்ட அதிகாரம் கொடுத்தது? நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று உளவார பணி செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அப்பர் பெருமான் சொல்லியது, எங்கள் நால்வர்கள் சொல்லியது, எங்கள் வேதங்கள் சொன்னது, எங்கள் திருமறைகள் சொன்னது, அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திருமூல சொல்லியது, திருமந்திரம் சொல்லியது, அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது குறித்தெல்லாம் உன்னுடைய தவறான சாக்கடை வார்த்தைகளை, கூபத்துடைய வார்த்தைகளை நீ ஒரு உபதேசம் என்று சொல்லி உனக்கும் பைத்தியகாரன் சுத்தி பத்து பேருங்கிற மாதிரி உனக்கும் சில கூட்டங்களை வைத்துக் கொண்டு உபதேசம் செய்து எங்கள் இந்து மத புனித நூல்களை கொச்சைப்படுத்தி செய்யக்கூடிய போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு காவல்துறை சித்தயோகி சிவயோகி என்று சொல்லக்கூடிய இந்த சிவகுமார் என்கின்றவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவையற்று தவறான அர்த்தங்களை சொல்லக்கூடிய இது போன்ற நபர்கள் சைவத்தின் பெயரால், யோகி என்கின்ற பெயரால், நான் ஒரு ஆன்மீகவாதி என்று வெளியிலே சொல்லிக் கொண்டு இந்து மதத்திற்கு எதிராக நாங்கள் மதிக்கக்கூடிய புனித நூல்களை கொச்சப்படுத்தி பேசக்கூடிய போக்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இதற்கு முன்பாக கூட திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை போற்றி துதிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் சொல்லக்கூடிய திருமறைகளில் மங்கள வாழ்த்தாக சொல்லக்கூடிய கந்தபுராண பாடல், மாண்புகள் வளாது பெய்க மணிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றமம் வேல்விமல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, அந்த மங்கள வாழ்த்து பாடலை கூட கருணாநிதியுடைய மவன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக பல பானபத்திர ஓனாண்டிகள் காசுக்கு எழுதக்கூடிய அந்த கேவலர்கள் கேடர்கள் சொல்லுகிறார் மேன்மைகள் சைவ நிதி என்பதை போல அவர்கள் சொல்கிறார்கள் சமூக நிதி என்று சொல்கிறார்கள். அப்புறம் என்ன சமூக நிதி, அப்புறம் வெங்காய நிதி, மேன்மைகள் மைந்தன் நிதி. இவர் வந்து இந்த உளறல் மாவ ஸ்டாலின், கருணாநிதி மாவ ஸ்டாலின், இந்த உளறல் நாயகன் பெரிய வேதத்தோடு ஒப்பிடக்கூடிய வேலை செய்யறான். நம்ம மானங்கட்ட திமுகவை சார்ந்தவர்களையும் கேட்கிறேன், எங்கள் சைவத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள், தொடர்ந்து எங்கள் சைவத்தினுடைய பாடல்களை தேவையற்று தவறான அர்த்த பொறுப்படியாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். நெற்றியிலே திருநீர் அணிந்து கொண்டு இந்துக்கள் அல்ல தமிழர்கள் என்று சொல்லி ஒரு உடைப்பு வாதத்தை முன்வைக்கின்றீர்கள். அதே போலதான் இந்த சிவயோகி என்கின்ற ஒரு அயோக்கியன் எங்கள் திருவாசகம் குறித்தும் நாங்கள் செய்யக்கூடிய உழவார பணி என்ன சொல்றான்னா, அக்குள்ள முடிய சேவிங்கன்ற மாதிரி அதான் உழவார பணி. அவனுக்கு கோவில்லாம் போவாத, நீ உடம்புதான் கோயில், அது எங்களுக்கு தெரியும். வெங்காயம் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் மஞ்சள் நீர் பூசை உள்ள வாராய் பராபரமே எங்களுக்கு தெரியும், பராபர கண்ணி தெரியும். ஆனால் அடியார்கள் செய்யக்கூடிய அந்த எளிய தொண்டை கூட கேவலப்படுத்தி பேசக்கூடிய உன்னை போன்ற நாய்களுக்கு நாங்கள் நேரடியாக பதில் சொல்லுவோம், சிவயோகி நீ திருந்து, இல்லை என்றால் திருத்தப்படுவாய். தமிழ்நாட்டில் யாரும் இந்து மதத்தை பத்தி பேசினாலும் அதற்கு திமுகவோட தொடர்புபடுத்தி பேசுறதே உங்க வழக்கமா போயிருக்கு. நிச்சயமா எலும்புக்கு வாழாற்று நாய்களை போன்றவர்கள் இவர்கள். நான் கேட்கிறேன், நீ மதங்களை கடந்த மாமனிதன் என்று சொன்னால் பிற மத நம்பிக்கையை கேவலப்படுத்தி பேசியிருக்கியா? இயேசு மதத்தை பேச மாட்டாய், அல்லா மதத்தை பேச மாட்டாய், இந்து மதத்தை மட்டும் கேவலப்படுத்தி உடைத்து பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அவன் ஒரு அந்த சிவயோகி சிவகுமாருங்கிறவன் ஒரு ரிட்டையர்டு ரயில்வே ஆபீசர் நினைக்கிறான். அவன் பொண்டாட்டி உள்ளோட ஜாலியா தான் இருக்கிறான். இவன் சொல்லக்கூடிய இந்த கூபத்தினுடைய வார்த்தைகளுக்கு கூட கூலி வைக்கிறான், 50,000 ஃபீஸ் கொடுங்கிறான். என்னடா தத்துவ மயிறு பேசுற, நீ நான் எளிய மக்களுக்கு புரியுறேன்னு சொல்லி மெட்ராஸ் பாஷையில் உன்னை விட கீழே இறங்கி கழிந்தா பேச முடியும் நாங்க. ஆனா அது வாழாங்கிறோம். ஏன் இந்து மதத்தை கொச்சப்படுத்தினா எனக்கு மதம் தான் பெரிது. நீ சொல்லக்கூடிய இந்த மதங்களை கொச்சப்படுத்தக்கூடிய போக்கு வார்த்தைகள் என்பது கண்டனத்திற்குரியது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவ அடியார்கள் சைவ பெருமக்கள் கொதித்து வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்துவை கூட சாதுவை கூட இவர் போன்ற சொற்கள், இவர் சொல்லக்கூடிய உபதேசப்படிகள் கோபம் கொள்ள செய்யும். நிச்சயமாக அது தவறான அவர் வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். மட்டுமல்ல, அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் வந்து உங்களுக்கு கருத்துக்களையும். நன்றியா. இந்த சிவயோகிங்கிறவன் சொல்றான்,
அவனுக்கு பிடிச்சமான விஷயங்களே அவன் சொல்றான் வைக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான், திருச்சிற்றம்பலம் அப்படின்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறான். அது ஒரு தவறான ஒரு துணியில் அந்த அர்த்த துணியில பேசுறான். அப்புறம் என்ன சொல்றான், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு ஒத்த தேவடியா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் எங்கடா சொல்லியிருக்கு, உன்னுடைய பிறப்பை நாங்க யாரும் கேட்கல, நாங்க கேட்கவே இல்லை, நீ என்னத்துக்கு சொல்ற, எங்கள் திருமறைகள் குறித்து ஏதாவது ஒரு பேசுற, நாங்கள் எல்லைகளை கடந்து பேசியவர்கள் கிடையாது, ஆனால் உன்னை போன்றவர்களுக்கு புரியக்கூடிய பாஷைகளை நாங்கள் பேசுகிறோம், எங்கள் திருமுறைகள் குறித்து, திருவாசகம் குறித்து, திருச்சிற்றம்பலம் குறித்து, மணிவாசகர் குறித்து நீங்கள் பேசிய பேச்சிற்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் முன்வைக்கிறேன். இது போன்று நீங்கள் தொடர்ந்து பேசினால் ரோட்ல போறப்ப செருப்பு கொண்டு அடிக்கிற நிலைமை உருவாகும். எச்சரிக்கை.